அன்பெல்லாம் கொண்ட யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களே, உங்களது அன்பு நண்பன் விஜயகுமார் மறுபடியும் வந்திருக்கிறேன். நமது புரட்சித் தலைவர் பொன்மணி சிவன் பக்கத்தில் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய சாதனை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். புரட்சித் தலைவர் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை மட்டும் இல்லை எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலையும் கவர்ந்தவர். பக்கத்து ஸ்டேட்டில் கர்நாடகாவில் வந்து ராஜ்குமார் மிகப்பெரிய ஒரு நடிகர். அவர் ராஜ்குமார் வந்து ஒரு மாபெரும் நடிகர். ஒரு தடவை வந்து உடுப்பியில் வந்து ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. புரட்சித் தலைவர் வந்து அந்த உடுப்பியில் வந்து அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு திரும்பி வந்துட்டுருக்காரு. அதே ஊரில் அதே உடுப்பியில் வந்து ராஜ்குமார் சாரும் வந்து ஷூட்டிங்க்கு வந்திருக்காரு. ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டலில் தங்கியிருக்காங்க, ஒரே ஹோட்டல். தலைவர் வந்து புரட்சித் தலைவர் வந்து மேலே ஒரு டாப் ஃப்ளோரில் தங்கியிருக்கார் போல இருக்கு. கீழே இருக்கிற ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளோர் தள்ளி ராஜ்குமார் இருக்கார் போல இருக்கு. ராஜ்குமார் இருக்காரு. ஆனால் வந்து ராஜ்குமார் வந்தது எம்ஜிஆர் புரட்சித் தலைவருக்கு தெரியாது, புரட்சித் தலைவர் இருக்கிறது ராஜ்குமார் ஐயாவுக்கு தெரியாது. புரட்சித் தலைவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்காரு. எல்லாரும் எம்ஜிஆர் வந்து கார் வந்தோடனே இறங்கும் போது அந்த இடத்துல ஒரே பரபரப்பாயிருச்சு. எல்லாருமே எம்ஜிஆர் வந்துட்டார், எம்ஜிஆர் வந்துட்டார், எம்ஜிஆர் வந்துட்டுன்னு சொல்லிட்டு எல்லா கூட்டம் அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துருச்சு வராண்டால. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒருத்தர பார்த்து பேசிட்டு அப்படி வர்றாரு. ராஜ்குமார் ஐயாவும் அந்த உள்ள அந்த லிப்ட் பக்கத்தில் நின்று இருந்திருக்காரு. கூட்டத்தோட கூட்டமாக கலந்து நின்று இருந்திருக்காரு. எம்ஜிஆர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அப்போ ராஜ்குமார் ஐயா அப்போ தான் பாப்புலர் ஆகி வந்துட்டு இருக்காரு. தலைவர் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாப்புலர் ஆகிட்டார் தமிழ்நாட்டில். ராஜ்குமார் கொஞ்சம் அவரோட ஒரு வயசு ரெண்டு வயசு சின்னவர் நினைக்கிறேன். ராஜ்குமார் வந்து தலைவரே பார்த்துட்டு இருந்திருக்காரு. எல்லாரும் தலைவருக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ராஜ்குமார் சாரும் வந்து தலைவருக்கு வணக்கம் சொல்லியிருக்காரு. தலைவர் வணக்கம்னு சொல்லிட்டு சரண்னு மேலே வந்துட்டார், லிப்டில் ஏறி மேலே போயிட்டார். ஆனால் மேலே போகும்போது தலைவருக்கு சைக்கா இருக்கு. இவர் வந்து எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே, இவர் வந்து சாதாரண ஃபேஸ் இல்லை, இவர் இவர் ரொம்ப நோன் ஃபேஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு, இவர் ராஜ்குமார்னு ஞாபகம் வந்துருச்சு தலைவருக்கு. தலைவர் ராஜ்குமார் நடிச்ச படங்களும் தலைவர் அப்போ பார்த்துருப்பார், அதனால ராஜ்குமார் தெரிஞ்சிருச்சு அவருக்கு. மேலே போயிட்டு இருந்த லிஃப்ட்டு திடீர்னு பார்த்தா சரன்னு கீழே வருது. ராஜ்குமார் அங்கேயே வெயிட் பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் வந்து தலைவர் அடுத்த லிஃப்ட்டு கீழே இறங்கும்போது அடுத்த லிஃப்ட்ல ஏறி மேலே போகிறதா அவர் ராஜ்குமார் கீழே வெயிட் பண்ணிட்டாரு. ஆனால் தலைவருக்கு வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காரு. தலைவர் அவரை பார்த்து வணக்கம்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டார். அப்புறம் தான் அவருக்கு ஃப்ளாஷ் ஆகிருக்கு மைண்டில், இது ராஜ்குமார்ட்டு. உடனே லிஃப்ட்டை வந்து மேலே போயிருக்கு. பாதிலே லிஃப்ட்டை வந்து அடுத்தப்போ ரெண்டு ஃப்ளோர் தாண்டினோடனே லிஃப்ட்டை வந்து திரும்பி டவுன் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டார் தலைவர். லிஃப்ட் கீழே டவுன் வருது, ஓப்பன் ஆகுது. லிஃப்ட்டு ஓப்பன் ஆகும்போது தலைவர் வந்து ராஜ்குமார் பார்த்துட்டு கரெக்டாக எங்கே நின்றுருந்தாரோ அந்த ஸ்மார்ட்டையும் பார்த்துருக்காரு. அங்கேயே ராஜ்குமார் நின்று இருந்திருக்காரு. சிரிச்சுட்டே வெளியே வந்துட்டு கிட்ட வந்து அவரை கட்டி பிடிச்சிட்டார். கட்டி பிடிச்சி ராஜ்குமார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாராம். அவருக்கு ராஜ்குமார் பயங்கர ஆச்சரியம், எப்படி நம்ம இவன் தலைவர் இந்த அளவுக்கு நம்மளை அட்வான்ஸாக தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, உடனே தப்பா எடுத்துக்காதீங்க ராஜ்குமார், நான் வந்து உங்களை வந்து யாரோ நினைச்சிட்டு டக்குன்னு எனக்கு நான் மேலே இருந்தது நான் சரியாக உங்களை கவனிக்காம விட்டா வணக்கம் சொல்லிட்டு போறேன். ஆனால் முகத்தை நான் டக்குன்னு கவனிக்கல, ஆனால் எனக்கு மேலே ஒரு செகண்ட் கழிச்சு எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு நீங்க தான்ட்டு, அதான் நான் கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மேலே போகலான்ட்டு ராஜ்குமாரையும் மேலே லிஃப்ட்ல ஏற்றிட்டு அவர் ராஜ்குமார் மேலே கூட்டிட்டு போயிட்டு அவரும் இன்னைக்கு என்னோட தான் நீங்க சாப்பிடணுட்டாரோ. அதுக்கப்புறம் ராஜ்குமார் ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு உடனே ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி ராஜ்குமார் ஐயாவுக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்துருச்சு ராஜ்குமார் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு பேசிட்டு சந்தோஷமாக அவரை வழியனுச்சி வச்சுட்டு நான் ஷூட்டிங் வந்திருக்கேன், நீங்களும் நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் அனுப்பிச்சிட்டார். இது என்ன மேட்டர்னா, இதில் என்னென்னா, தான் வந்து ஒரு மிக ராஜ்குமார் ஒரு பெரிய ஸ்டாரு, அவரை டக்குன்னு நம்ம அடையாளம் தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு போன விட்டு கீழே இறங்கி வந்து அவரை அந்த பஸ் அவரை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக டக்குன்னு உடனே அவரை கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணி அவரை மேலே கூட்டிகிட்டு போய் அவருக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவர் அன்பாக ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அதுதான் புரட்சித்தில் இருப்போம் நினைச்சமல் அவர் நடிச்சிருந்தாரு. பேசாமல் போயிருக்கலாம், அடுத்த நாள் கூட பார்த்து பேசியிருக்கலாம், பட் அப்படி பண்ணக்கூடாதுன்னு லிஃப்ட் கீழே இறக்கிட்டாரு. கீழே இறக்கி ராஜ்குமாரை விஷ் பண்ணிட்டு அவரை வாழ்த்திட்டு மேலே கூட்டிகிட்டு போய் அவருக்கு டிஃபன்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அவர் சந்தோஷமாக அனுப்பிச்சார். இதுதான் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மனுடைய பொன்மனச்செம்மன் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.